40 நாடாளுமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் யாராவது தவறு செய்தால் நான் சர்வதியாரியா மாறிவிடுவேன் என்று சொன்னார், எச்சரித்தார். கட்சி நடத்துறதுக்கே உங்களுக்கு தென்பில்லை, கட்சிக்காரனையே கட்டுப்படுத்த முடியல. அதே நீ ஏதாவது ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தால் அந்த கட்சி எப்படி இருக்கும் என்பதை எண்ணி எங்களுடைய கட்சியை உடைக்கவும் முடியாது, பிளக்கவும் முடியாது, உடக்கவும் முடியாது. உங்க கட்சியை பத்திரமா பாத்துக்க, திமுக கட்சியை பத்திரமா பாத்துக்க. பொதுக்குழு மூலமா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு மூலமாக நீக்கப்பட்டவர்கள் பத்திரிகையிலே ஊடகத்திலே பேசி வருகிறார்கள். இணைவோம் இணைவோம் என்று. இனி இணைப்புக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை. பொதுக்குழு எடுத்த முடிவு இறுதியான முடிவு. காற்றை எப்படி தடை போட முடியாதோ அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வருவதை எவராலும் தடை போட முடியாது. அது மட்டுமல்ல, எந்த ஊடகத்தை திறந்தாலும் சரி, எந்த பத்திரிகையை பார்த்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு செல்வாக்கு குறைந்திருக்கு என்று சொல்லுவார்கள். அதைத்தான் வாடிக்கையாக கொண்டிருக்கின்றார்கள். அதற்கென்று ஆளுங்கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களின் அவருடைய மிரட்டலின் காரணமாக, அவருடைய அதிகாரத்தின் காரணமாக ஊடகத்தையும் பத்திரிகையும் இன்றைக்கு மிரட்டி இன்றைக்கு அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார்கள். இன்றைக்கு ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த அளவுக்கு மக்கள் சக்தி இருக்கின்றது என்பது இந்த கூட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்து வருகின்ற எந்த தேர்தல் இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்லும் என்பதற்கு இந்த நாமக்கல் மாவட்டத்திலே நடைபெறுகின்ற 51ஆம் ஆண்டு கழக துவக்க விழா நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைக்கப்படும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக. இந்த நாமக்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய 51ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி அடுத்து வருகின்ற நாடாளுமன்றத்திற்கு பிள்ளையார் சுழி போடுகின்ற கூட்டமாக இருக்கின்றது. அடுத்து 2024ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நாமக்கல் நாடாளுமன்ற வேட்பாளர் எவர் போட்டியிட்டாலும் கழகத்தின் சார்பாக வெற்றி பெறுவார். ஏனென்றால் கிட்டத்தட்ட 100,000 பேர் இந்த அரங்கிலே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் வருகின்ற பொழுது அரவிச்சோகர் தங்கமணியை நான் கேட்டேன், எவ்வளவு பேர் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வார் என்று. அண்ணா, கூட்டத்தில் மட்டும் 100,000 பேர் கலந்து கொள்வார்கள், வெளியிலே வரவேற்பு நிகழ்ச்சியிலே 10,000 பேர், ஒடிவேற்று விழாவிலே 10,000 பேர், இன்றைக்கு அரங்குக்கு வெளியே ஒரு 10,000 பேர், சுமார் 130,000 பேர் இந்த கழக தொடக்க விழா நிகழ்ச்சியிலே வந்து வருவார் என்று ஆணித்தரமாக சொன்னார். அதே போல நான் நாமக்கல் மாவட்ட நுழைகின்ற பொழுது பிரம்மாண்டமான வரவேற்பு, 10,000 கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்னை வரவேற்றார்கள். அவள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றி. அதேபோல் கொடியேற்று விழா நாமக்கல் மாவட்டத்திலேயே மிக பெரிய கொடிக்கம்பத்தை நிறுவி பிரம்மாண்டமான கொடியேற்று விழா நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியிலும் சுமார் 10,000 மேற்பட்டவர் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு அந்த கொடியேற்று விழா நிகழ்ச்சி சிறப்படைய செய்தது. அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதற்கு மேலாக இந்த அரங்குக்கு வருகின்ற பொழுது சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நம்முடைய கழக நிர்வாகிகள் வந்த வாகனம் அணிவகுத்து நின்றது. நான் அப்பொழுது அறிவிச்சவர் தங்கமணி இடத்தில் கேட்டேன், இவர்கள் எப்பொழுது அரங்குக்குள் உள்ளே போவார்கள்,
நாம் எப்பொழுது கூட்டத்திற்கு போய் பேசுவோம் என்று சொன்னார். அண்ணா நான் உடனே அந்த கூட்டம் நடைபெறுகின்ற இடத்திற்கு செல்கிறேன். அந்த வாகனத்தில் எல்லாம் வேகமாக வருகின்ற அந்த வாகனத்தில் வருகின்ற நம்முடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் அந்த கூட்டத்திற்கு பங்கு பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவேன் என்று சொல்லி எனக்கு முன்னே ஒரு 15 நிமிடத்திற்கு முன்பே இங்கே வந்து அவள் அனைவரையும் இந்த கூட்ட நிகழ்ச்சியிலே பங்கு பெற செய்தார். ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் எழுச்சியோடு இன்றைக்கு தங்களுடைய பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பகல் கனவு கண்டுகொண்டிருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்திடுவோம் என்று ஒருபோதும் நடக்காது. இங்கே வந்து இருக்கின்ற 130,000 பேர் இன்றைய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள் சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்திற்கு சாதாரணமாக 4 வாக்கு என்று வைத்துக் கொண்டால் கூட சுமார் 520,000 வாக்குகள் இங்கே வந்தவர்களே போட்டு விடுவார்கள். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் 520,000 வாக்கள் சர்வசாதாரணமாக வந்திருக்கின்றவர்கள் வாக்களித்தாவே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று விடுவார். அதோடு வெளியிலே இருக்கின்ற நடுநிலையாளர்கள், இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் நிறைவேற்ற முடியாமல் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள், அத்தனை பேரும் வாக்களித்தால் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே போட்டியிட்ட கழக வேட்பாளர்கள் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெறுவார் என்பதற்கு இந்த நாமக்கல் மாவட்டத்திலே நடைபெறுகின்ற 51 கழக தொடக்க விழா நிகழ்ச்சி அதுக்கு அச்சாணியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஸ்டாலின் பேசுகிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 கால ஆட்சியிலே எந்த திட்டத்தையும் நிறைவேற்றப்படவில்லை என்று. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு மறதி அதிகம் என்று கருதுகிறேன். தமிழகத்திலே எங்கு சென்றாலும் 10 கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைய திட்டங்களை நிறைவேற்றப்பட்டது என்று மக்கள் சொல்கிறார். ஆனால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை தெரியாத ஒரு முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே போடப்பட்ட திட்டங்களை, முடிவுற்ற பணிகளை நீங்கள் ரிப்பன் கட்டி திறந்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த காட்சிதான் தொலைக்காட்சியிலே காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே போடப்பட்ட திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த காட்சியை தான் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 18 மாத காலம் ஆகிறது. அந்த 18 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்தீர்கள், அதனால் தமிழ்நாட்டு மக்கள் எந்த நன்மையை பெற்றார்கள் என்று உங்களால் கூற முடியுமா? வேண்டுமென்றால் உங்களுடைய அமைச்சர் சகாக்கள் உங்களுக்கு முட்டுக் கொடுத்து தாக்கிக் கொண்டு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தீர்கள் சொல்லுங்கள் பார்க்கலோ. நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை முடக்கியதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 கால ஆட்சியிலே ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து அதனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நன்மை பெற்றார்கள். அப்படி அற்புதமான திட்டத்தை எல்லாம் முடக்கியதுதான் உங்களுடைய ஆட்சி, அதுதான் திராவிட மாடல் என்று நீங்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு முன்னாலே நான் பேசுவதற்கு முன்பு அற்புதமாக எல்இடி மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஓடப்பட்ட திட்டங்கள், முத்து முத்தான திட்டங்களை ஒளிபரப்பினார்கள். காலத்தால் அளிக்க முடியாத திட்டங்கள், உயிரோட்டமுள்ள திட்டங்கள் உங்களால் கொடுக்க முடியுமா? நாங்கள் கொடுத்த திட்டம் மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அது பொறுத்துக் கொள்ள முடியாமல் அந்த திட்டத்தை எல்லாம் கைவிட்டு விட்டீர்கள். இதற்கெல்லாம் அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு வாய்ப்புண்டு. அப்பொழுது தமிழ்நாடு வாக்காளர் பெருமக்கள், பொதுமக்கள் தகுந்த பதிலடியை இன்றைய ஆட்சியாளருக்கு
கொடுப்பார் என்பது 100% உறுதி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பல்வேறு துறைகளில் நாம் முத்திரை பதித்திருக்கின்றோம். ஒரு துறை இரண்டு துறைகள் அல்ல, தமிழகத்திலே பல்வேறு துறைகள் இருக்கின்றது. வேளாண்மை துறை பிரதான துறை. தமிழகத்திலே சுமார் 60% பேர் வேளாண்மையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், அதோடு ஒட்டிய தொழில்கள் சுமார் 60% பேர் இதிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள், பயனடைந்து வருகிறார்கள். அந்த வேளாண்மை துறைக்கு முன்னுரிமை கொடுத்து இந்தியாவிலே 100 லட்சம் மெட்ரிக் டன் மேலாக உணவு தானிய உற்பத்தியை பெருக்கி சாதனை படைத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் என்று ஓராண்டு இரண்டு ஆண்டுகளே 5 ஆண்டு காலம் தமிழகத்திலே உணவு தானிய உற்பத்தி அதிக அளவிலே பெருக்கி கிஸ்கர்மான் என்ற மத்திய விருதை பெற்ற அரசு அம்மாவுடைய அரசு திரு ஸ்டாலின் அவர்களே. அதே போல கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார்கள் இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள். இன்னைக்கு பல துறை தமிழகத்திலே இருந்தாலும் அந்த துறையின் மூலமாக நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்கள் கிடைத்தாலும் பிரதான துறையாக இருப்பது கல்வி. எந்த ஒரு மாநிலம் கல்வியிலே சிறக்கின்றதோ அந்த மாநிலம் உயர்வு பெறும், வளர்ச்சி பெறும், பொருளாதாரம் மேம்பாடு அடையும். அனைத்துக்கும் அடித்தளம் கல்வி. அந்த கல்வி கடைக்கோட்டில் இருக்கின்ற சாதாரண மனிதனுக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. அதற்காக பள்ளி கல்வித்துறைக்கு மற்ற துறையை காட்டிலும் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. உயர்கல்விக்கு துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி காட்டியவர் இதய புரட்சி தலைவி அம்மாவர்கள். அதே பின்பற்றி அம்மாவுடைய அரசும் செயல்பட்டது. இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் தொடக்கப்பள்ளி வேண்டுமோ அங்கெல்லாம் தொடக்கப்பள்ளி கொடுத்தோம், அங்கெல்லாம் உயர்நிலை பள்ளியை கொடுத்தோம், மேல்நிலை பள்ளியை கொடுத்தோம். ஆகவே கல்வி கற்போருடைய எண்ணிக்கை தமிழகத்திலே உயர்ந்தது. ஆக கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்தவர்கள் ஆங்காங்கே கல்வி கற்பதற்கு அடித்தளம் வழங்கிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். ஆக இன்றைக்கு கல்வியிலே முதன்மையாக விளங்கிக் கொண்டு இருப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்த நடவடிக்கை. அதனால் இன்றைக்கு கல்வியிலே இந்தியாவிலேயே தமிழகத்தில் முதன்மையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல உயர்கல்வி, இன்னைக்கு உயர்கல்வி என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே முதன்மையாக விளங்கிக் கொண்டது உயர்கல்வியிலே தமிழ்நாடு. இதையும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் 2011 ஆம் ஆண்டு தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் உயர்கல்வி படித்துக் கொண்டிருந்தார்கள். அம்மாவுடைய திறமையால் தொலைநோக்கு சிந்தனையோடு அதிகமான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தார்கள். பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, சட்டக் கல்லூரி என்று பல கல்லூரிகளை தமிழகத்தில் திறந்ததன் விளைவு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடைக்கோட்டிருக்கின்ற ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை அதிமுக அரசு உருவாக்கி தந்தது. அதனால் 2020-21 ஆம் ஆண்டு 152 பேர் உயர்கல்வி படித்தார்கள். 2030 அடைய வேண்டிய இலக்கை 2020-21 நாம் அடைந்தோம். இதுதான் சாதனை. மாணவன் சிறப்பாக படிக்கின்றானா என்பதற்கு தேர்வு எப்படி வைக்கின்றார்களோ அதே போல் ஒரு அரசாங்கம் சிறப்பாக நடக்கின்றதா நடைபெறுகின்றா என்பது அந்த ஆட்சியிலே நடைபெறுகின்ற திட்டங்கள் அதை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு நன்மை கிடைப்பதை வைத்து எடை போடுவார்கள். அதிலே நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். எனக்கு முன்னாலே எல்இடியிலே பார்த்திருப்பீங்களே, ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக்கல்லூரியை கொண்டு சாதனை படைத்தோம். நான் முதலமைச்சர் இருக்கும் போது 6 சட்டக்கல்லூரி, அம்மா இருக்கின்ற ஒரு சட்டக்கல்லூரி, 7 சட்டக்கல்லூரி, 10 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சுமார் 75 மேற்பட்ட கல்லூரிகளை திறந்துடும். பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி,
இதெல்லாம் திறந்ததின் விளைவு சாதாரண குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி கூட உயர்கல்வியை படிக்கின்ற சூழ்நிலை தமிழகத்திலே நிலவியது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய தலைவாசல் அருகிலே பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஒன்று நாங்கள் உருவாக்கி தந்தோம். ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. கால்நடை ஆராய்ச்சி நிலையம் அங்கே கால்நடை மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து இந்த வேளாண் பெருமக்களுக்கு உபதொழிலாக இருக்கின்ற கால்நடை வளர்ப்பு தொழில் செழிக்க சிறக்க அவருடைய வருமானத்தை இரட்டிப்பாக்க அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து அதையும் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் தான் அம்மாவுடைய அரசாங்கம். இவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். ஆனால் திரு ஸ்டாலின் பேசுகிறார், 10 ஆண்டு காலத்திலே தமிழகத்திலே எந்த திட்டமும் அதிமுக ஆட்சியை நடைபெறவில்லை என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். அதை நாம் கண்டிக்கின்றோம். உண்மையை மறைக்க முடியாது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மருத்துவம் ஏழை எளிய மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிப்பதற்காக அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தோம். அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். தமிழ் கிளினிக்கை கொண்டு வந்தோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 40, 50, 100 என்று அம்மா மினி கிளினிக்கை திறந்து அந்தந்த பயிலுகின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் நோய்வாய்ப்பட்டால் அந்த அம்மா மினி கிளினிக்கு சென்று மருத்துவ சிகிச்சை பெறலாம். அதுல என்ன தவறு இருக்கின்றது? யார் ஆட்சியில் இருந்தால் என்ன, மக்களுக்கு யார் நன்மை செய்கிறாளோ, எந்த திட்டத்தின் மூலமாக நன்மை கிடைக்கதோ அந்த திட்டம் தொடர்ந்தால்தான் அவர்களை வரவேற்பார்கள். அதிலே கூட அரசியல் கால் புரட்சியின் காரணமாக நாம் கொண்டு வந்த திட்டம் சிறப்பான திட்டம், மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த அம்மா மினி கிளினிக்கும் இந்த ஆட்சியாளர்கள் மூடிவிட்டார்கள், மூடுவிழா காண்பித்து விட்டார்கள். மீண்டும் அம்மாவுடைய அரசு அமையும். மீண்டும் அம்மா மினி கிளினிக் தமிழகத்திலே துவங்கப்படும். அது மட்டும் கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம் கடுமையான சோதனையான காலம். அந்த கொரோனா வைரஸ் தொற்றை கண்டாவே மக்கள் பயந்து ஓடிய காலம். அப்பேற்பட்ட காலகட்டத்திலே கொரோனா வைரஸ் தொற்று நோய்பட்டவர்களுக்கு உரிய முறையிலே சிகிச்சை அளித்து விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. அதற்காக நிறைய மருத்துவ உபகரணங்களை வாங்கி அரசு மருத்துவமனை கொடுக்கப்பட்டு உரிய முறையிலே நம்முடைய மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து கொரோனா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை குணமடைய செய்து சாதனை படைத்த அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம். பாரத பிரதமர் அவர்கள் காணொலி காட்சியிலே இது குறித்து தமிழ்நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் குறித்து ஆய்வு செய்தார்கள். அப்பொழுது பேசப்படுகின்ற பொழுது என்ன காணொலி காட்சியின் மூலமாக தமிழ்நாடு சார்பாக அவர் பேசுகின்ற பொழுது அவர் குறிப்பிட்டார், இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முன்னிலை வைக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்று பாரத பிரதமர் அவர்களே நமக்கு சான்றிதழ் கொடுத்தார். நாம் எல்லாம் செஞ்சு வச்சோம், ஆட்சி மாற்றம் வந்தது, அதுக்கு பிறகுதான் நீங்க செயல்படுத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க வந்து கொரோனாவுக்காக புதிய திட்டத்தை எதுவும் கொண்டு வரல, ஏற்கனவே இருக்கின்ற திட்டத்தை அப்படியே செயல்படுத்துறீங்க. மருத்துவமனை எல்லாம் அதிகமான நம்முடைய படுக்க வசதி செய்து கொடுத்தோம், ஆக்சிஜன் வசதி செய்து கொடுத்தோம், பல்வேறு வெண்டிலேட்டர்கள், பல்வேறு உபகரணங்கள், மருத்துவ உபகரணங்களை கொடுத்து அந்த விலைமதிக்க முடியாத உயிரை காப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அதைத்தான் நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டே கேட்கும். வேறொன்றும் புதிதாக இல்லை. கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம் ரேஷன் கடையிலே சுமார் 10 மாத காலம் அத்தியாவசிய பொருட்கள் விலையில்லாம கொடுத்தோம். அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் எல்லாமே விலையில்லாம கொடுத்து அந்த ஏழை மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அந்த காலகட்டத்திலே நகர்ப்புறத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வேலை கிடையாது, அதனால் வருமானம் கிடையாது, அவர்களுக்கு உணவு கிடைப்பதிலே மிகப்பெரிய சிரமமாக இருந்தது. இதெல்லாம் என்னுடைய கவனத்தில் கொண்டு வந்தவுடன் 3 வேளையும் அம்மா உணவகத்தின் மூலமாக பல்வேறு அமைப்பின் மூலமாக சுமார் 1 நாளுக்கு 700,000 ஏழை எளிய மக்களுக்கு வயிறார சுட சுட உணவு கொடுத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். மறைக்க முடியுமா? அது மட்டுமல்ல, சாலை வசதி அற்புதமான சாலை. இன்றைக்கு தமிழகத்திலேயே சிறப்பான சாலை வசதி
கொண்ட ஒரே மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் தான். அமைச்சர் தங்கமணி அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது என்னை தொடர்பு கொண்டே இருப்பார்கள். அம்மா இருக்கின்ற காலத்தில் நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தேன். அதற்கு நான் முதலமைச்சராக இருந்த பொழுதும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக தொடர்ந்து இருந்தேன். அப்பொழுது இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே பல்வேறு நலத்திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கு நான் செய்து கொடுத்தேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா நாமக்கல் இருந்து திருச்செங்கோடு வரை நான்கு வழிச்சாலை, திருச்செங்கோடு இருந்து ஈரோடு வரை நான்கு வழிச்சாலை, திருச்செங்கோடு இருந்து பரமத்தி வரை சாலை விரிவாக்கம், இன்னைக்கு திருச்செங்கோடு இருந்து ஓமலூர் வரை நான்கு வழிச்சாலை அமைக்கின்ற பணி நாம் இருக்கின்ற பொழுதே ஆட்சி எடுக்கும் பொழுது துவங்கப்பட்டு விட்டது. நாமக்கல் இருந்து ஓகனூர் வரை சாலை விரிவாக்கம், திருச்செங்கோட்டிலிருந்து ராசிபுரம் வரை சாலை விரிவாக்கம், அதோடு நாம் இருக்கின்ற பொழுது நாமக்கல் இருந்து முசுறு வரை சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும். இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு நாம் அனுமதி பெற்றோம். இப்பொழுது இந்த அரசாங்கம் வந்து அதை ஆரம்பித்திருப்பதாக எனக்கு கேள்விப்பட்டேன். ஆகவே நாமக்கல் மாவட்டத்தில் தான் திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல்லிருந்து பல நகரங்களுக்கு செல்வதற்கு சாலை விரிவாக்கம் செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோடு நாமக்கல்லிலே போக்குவரத்து நெரிசல் அறிவித்தவர் பாஸ்கரன் அவர்களும் அறிவித்தவர் தங்கமணி அவர்களும் எங்கே புறவழிச்சாலை வேண்டும் என்று கேட்டார்கள். அதையும் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். அதோடு திருச்செங்கோட்டிலே புறவழிச்சாலை வேண்டும் என்று அறிவித்தவர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களும் சட்டமன்ற பொன் சரஸ்வதி அவர்களும் வேண்டுகோள் விட்டார்கள். அதை நிறைவேற்றுவதற்காக புறவழிச்சாலை அமைக்கின்ற பணியும் அதிமுக ஆட்சியிலே தான் துவங்கப்பட்டது. நிலம் எடுப்பதிலே சில சிரமங்கள், அதனால் காலதாமதம் ஏற்பட்டது. ஆக இதையெல்லாம் செய்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். ராசிபுரத்திலே புறவழிச்சாலை அமைக்கப்பட்ட அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் தான். இப்படி நாமக்கல் மாவட்டம் முழுவதும் சாலை விரிவாக்கம் செய்து தார் சாலை அதிகம் உள்ள மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் என்ற பெருமையை இன்றைக்கு பெறுகிறது. அதே போல கூட்டு குடியிரு திட்டம் அன்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் சகோதரி திருமதி பொன் சரஸ்வதி அவர்கள் அறிவித்தவர் தங்கமணி முதல் அமைச்சராக இருந்த பொழுது என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். திருச்செங்கோடு நகரம் புறநகர் பகுதியிலே குடியிருப்பு பிரச்சனை நிலவிக் கொண்டிருக்கின்றது, அதற்கு தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட நீர் வேண்டும் என்று கேட்டார்கள். அதையும் நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரசாங்கம் 400 கோடி மதிப்பீட்டிலே நானே நேரடியாக திருச்செங்கோட்டிலே வந்து அந்த கூட்டு குடி திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினேன். அந்த பணிகளும் இன்றைக்கு நடந்திருக்கிறது. நாமக்கல் நகராட்சிக்கு கூட்டு குடி திட்டம் கொண்டு வந்தது அம்மாவுடைய அரசாங்கம். நாம கொண்டு வந்தோம், இன்றைக்கு இந்த ஆட்சியில திறந்து வச்சிருக்கிறாங்க. நாம் பெற்ற பிள்ளைக்கு இவர்கள் பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல திருச்செங்கோடு நகராட்சிக்கு தனி குடியிரு திட்டம் 84 கோடியில் அதுவும் நாம நிறைவேற்றணும். ராசிபுரத்தில் அந்த நகராட்சிக்கும் சுற்றுவட்டார பகுதிக்கும் 1000 கோடியில பிரமாண்டமான கூட்டு குடி திட்டத்தை உருவாக்குவதற்காக நாம் அரசாணை வெளியிட்டோம். பணி துவங்கின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது கிடப்பிலே போட்டு விட்டார்கள். ஆக ராசிபுரத்திலையும் கூட்டு குடி திட்டத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் அந்த ராசிபுரம் நகராட்சி மக்களுக்கும் சுற்றியுள்ள புறநகர் பதிலிருக்கின்ற மக்களுக்கும் குடிநீர் வழங்குவதற்காக திட்டம் போட்ட அரசாங்கமும் அம்மாவுடைய அரசாங்கம் தான். ஏனென்றால் நல்ல சாலை வசதி, நல்ல குடிநீர் வசதி, அதற்கு மேலாக இந்த பகுதியிலேயே நாமக்கல் மாவட்டத்திலே இருக்கின்ற மக்கள் உயர்தர மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும். அதற்காக அறிவிச்சவர் தங்கமணி அவர்களும் அறிவிச்சவர் பாஸ்கரன் அவர்களும் கோரிக்கை வைத்தார். அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சரோஜா அவர்கள், பொன் சரஸ்வதி அவர்கள் இவரெல்லாம் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே நாமக்கல் மாவட்டத்திலே அரசு மருத்துவக் கல்லூரியோடு மருத்துவமனையை கொண்டு வந்தோம். பிரம்மாண்டமான முதல் முதலாக ஒரு பகுதியை மருத்துவமனையினுடைய ஒரு பகுதியை நான் திறந்து வைத்தேன். அந்த அரசு மருத்துவக் கல்லூரி அதோடு அரசு மருத்துவமனை கொண்டு வந்து
இந்த மாவட்ட மக்களுக்கு நாமக்கல் மாவட்ட மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர அறிவிச்சு சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அதிமுக ஆட்சியில் தான் இன்றைக்கு அந்த மருத்துவக்கல்லூரி கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அதே போல சட்டக்கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களும் அறிவிச்சர் பாஸ்கர் அவர்களும் உங்களுடைய நாமக்கல் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கை அதை நிறைவேற்றுகின்ற விதமாக நாமக்கல்ல சட்டக்கல்லூரியை கொண்டு வந்ததும் அதிமுக ஆட்சியிலே. ஆக சாலை வசதி, கல்வி வசதி, குடி வசதி, இப்படி அடிப்படை தேவைகள் முழுவதும் நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். விவசாயிகளுக்கு பரமத்தில் வேலூர் பக்கம் வெற்றிலை கொடி அதிகமாக இருக்கிறது, வெற்றிலை பயிர்கள் அதிகமாக செய்கிறார்கள், அங்கே ஒரு ஆராய்ச்சி நிலையம் என்று கேட்டார்கள், அதையும் அதிமுக ஆட்சியிலே கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆட்சியிலே நிறுத்தி வைப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அதோடு பல்வேறு பாலங்கள், இன்றைக்கு நிறைய பாலம், ஈரோடு பள்ளிபாளையம் இணைக்கின்ற காவிரி ஆற்றின் குறுக்கே பிரம்மாண்டமான பாலம், அது மட்டுமல்லாம எஸ்பிபி காலனி ரயில்வே மேம்பாலம், எஸ்பிபி பேப்பர் மில் அருகே சுரங்கப்பாதை, அது மட்டுமல்லாம முள்ளுக்குறிச்சி முதல் செங்கரை தம்மம்பட்டி முதல் தேனூர் பாலப்பட்டி முதல் வால்குழி மூன்று கொல்லிமலை சாலைகள் அமைக்கப்பட்டன மலைவாழ் மக்கள் பயன்படுத்துவதற்காக. இப்படி பாலங்களும் இந்த தொகுதியிலான அதிகமாக நாங்கள் கட்டி கொடுத்திருக்கின்றோம் விபத்துகளை குறைப்பதற்காக. எதற்காக சொல்லிட்டு சொன்னால், திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பத்தாண்டு அதிமுக ஆட்சியிலே ஒன்றும் நடைபெறவில்லை என்று தவறான பொய்யான குற்றச்சாட்டை இன்றைக்கு சுமத்தி கொண்டிருக்கின்றார். இந்த மாவட்டத்தில் நடைபெற்ற பணிகளை மட்டும் நான் இங்கே தெரிவித்தேன். தமிழகம் முழுவதும் நிறைய பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். நீர் மேலாண்மையில குடிமராமத்து திட்டம் தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறையின் சவாலாக 14,000 ஏரிகள் குளங்கள் இருக்கின்றன. அதுல 6,000 ஏரிகள் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக எடுக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முழுக்க முழுக்க விவசாய சங்கங்கள் அந்த ஏரி பாசனத்துக்கு உட்பட்ட விவசாயிகளோடு அந்த திட்டத்தை கொடுத்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அந்த ஏரியிலே அழுகின்ற வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமாக கிடைக்கின்றது. ஒரு பக்கம் ஏரி ஆழமாகிறது, அதில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் விவசாயிகளுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக இருக்கின்றது, அதனால் விளைச்சல் அதிகமாகிறது. அந்த திட்டத்தை கொண்டு வந்த காரணத்தினால் இன்றைக்கு பருவ காலங்களிலே பெய்கின்ற மழைநீர் முழுவதும் ஏரி குளங்களிலே இன்றைக்கு சேமித்து வைக்கப்படுகிறது. அதுதான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பி காட்சியளிக்கின்றன. அதோடு ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக சுமார் 26,000 ஏரி குளம் குட்டை இருக்குது, அதையும் ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக தூர்வாரப்பட்டதின் விளைவாக தமிழகத்தில் இருக்கின்ற ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரம்பி காட்சி அளிக்கிறது. இதனால் நிலத்தடி நீர் உயர்கிறது. இந்த சாதனை எல்லாம் அதிமுக செய்த சாதனை. இப்பொழுது அப்படி ஏதாவது நீர் மேலாண்மைக்காக எந்த திட்டத்தையாவது இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்தாரா சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, அறிவிச்சவர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களும் நம்முடைய கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சவ விஜயபாஸ்கர் அவர்களும் கோரிக்கை வைத்தார். பருவ காலங்களிலே மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகிறது. அப்படி காலகட்டத்திலே உபரி நீரை தேக்குகின்ற விதமாக நிலத்தடி நீரை உயர்த்துவதற்காக அந்த கரூர் மாவட்டத்திற்கு அருகே நஞ்சை புகழர் என்ற இடத்திலே ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். 400 கோடி மதிப்பீட்டிலே தடுப்பணை கட்டுகின்ற பணியை துவைக்கப்பட்ட அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அதே மாதிரி ராஜவாய்க்கால் காங்கிரீட் கால்வாயாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று அறிவிச்சவர் தங்கமணி அவர்கள் கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையை ஏற்று 184 கோடி ரூபாயிலே அந்த ராஜவாய்க்கால் காங்கிரீட் கால்வாயாக மாற்றி கொடுத்து ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் அனைத்து நீர்களும் வேளாண் பெருமக்கள் பாசனத்திற்கு பயன்பட வேண்டும் என்று அந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அதோடு
அந்த ராஜவாய்க்கால் ராஜவாய்க்கால் அமைக்கப்பட்ட அந்த உடை வள்ளலுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று அறிவிச்சவர் தங்கமணி அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை ஏற்று அழலா இளைய நாய்க்கார் மன்னருக்கு மணிமண்டபம் அமைத்தது அம்மாவுடைய அரசாங்கம். இந்த நாட்டிற்காக பாடுபட்டவர், தேசத்திற்காக பாடுபட்டவர், மக்களுக்காக தொண்டாற்றியவர், அப்படிப்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் மணிமண்டபம் அமைத்த அரசாங்கமும் அம்மாவுடைய அரசாங்கம். அதோட எனக்கு முன்னாலே எல்இடியில கூட அருமையா காட்டினாங்க, நீட் தேர்வு சொன்னாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் ரத்து செய்யப்படும் என்று. 18 மாசம் ஆச்சு, எங்க நீட் தேர்வு ரத்து பண்ணீங்க? கிடையாது. வேண்டுமென்றே பச்சை பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். இளைஞர்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி காட்சியிலே பறக்க விட்டு விட்டார்கள். ஆனால் என் சிந்தனையிலே உதயமாயிற்று. நானும் கிராமத்திலே வாழ்ந்தவன், அரசு பள்ளிக்கூடத்திலே படித்தவன், ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவிகள் அதிகம் பேர் அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள். அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவன் மற்ற மாணவனோடு நீட் தேர்வில் போட்டியிட்டு அதிக மதிப்பெண்கள் பெற முடியாத காரணத்தாலே அவள் மருத்துவராக முடியவில்லை, பல் மருத்துவராக முடியவில்லை. அந்த குறையை போக்க வேண்பதற்காக, அரசு பள்ளியிலே படித்த மாணவனுடைய கனவை நனவாக்க வேண்பதற்காக 7.5 உள்ஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமியற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே சுமார் 565 ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி, அரசு பள்ளியிலே படித்த மாணவ மாணவி MBBS டாக்டர் போறாங்க, பல் மருத்துவரா போறாங்க. அதையும் அதிமுக அரசு தான் அந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியது. அது மட்டும் இல்ல, இந்த ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி 7.5% உள் ஒதுக்கீடு மூலமாக மருத்துவ படிப்புக்கோ பல் மருத்துவ படிப்புக்கோ இடம் கிடைத்தாலும் பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக அந்த மருத்துவக் கல்வியிலே சேர்ந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதை கருத்திலே கொண்டு அம்மாவுடைய அரசு இந்த 7.5% உள் ஒதுக்கீடிலே மருத்துவக் கல்வியிலே இடம் கிடைத்தவர்கள், பல் மருத்துவ இடம் கிடைத்தவர்களுக்கு அரசாங்கமே கல்வி கடனை ஏற்றுக்கொள்ளும் என்ற ஆணையை பிறப்பித்து நடைமுறைப்படுத்தணும். எல்லாம் சாதனை. இப்படிப்பட்ட சாதனையை படைத்ததன் விளைவாகத்தான் ஸ்டாலின் அவர்கள் ஆகா சிறப்பான திட்டம், எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம், எங்க பார்த்தாலும் மக்கள் பேசுகிறார் என்று சொல்லி மற்ற பொறியியல் கல்லூரி, சட்டக்கல்லூரி, வேளாண்மை கல்லூரி இப்படி அந்த கல்லூரியிலே படிக்கிறவர்களுக்கும் இந்த 7.5% உள்ஒதுக்கீடு கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார். ஆகவே எதிர்கட்சிக்கும் நல்ல யோசனையை வழங்கிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் கொண்டு வந்த திட்டம் சிறந்த திட்டம் என்று அவர்கள் ஏற்று திட்டத்தை விரிவடை செய்திருக்கிறார்கள். அதுதான் அதிமுக அரசாங்கத்திற்கு கிடைக்கப்பட்ட பெருமை, அதிமுக ஆட்சிக்கு கிடைக்க அதிமுக கட்சிக்கு கிடைக்கப்பட்ட பெருமை. அதோடு இன்றைக்கு எனக்கு முன்னாலே நான் பேசுவதற்கு முன்பாக எல்இடியில் காட்டினாங்க, முதியோருக்கு ஓய்வூதியம் வழங்குகின்ற திட்டம். பல இடத்துல நாங்கள் போகின்ற போது நம்முடைய கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இங்கே இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள், அப்பொழுது அமைச்சராக இருந்தார்கள், அவர்களெல்லாம் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். நாங்கள் சென்ற இடமெல்லாம் எங்களிடத்தில் மனு கொடுக்குறாங்க, ஏழை குடும்பத்திலே பிறந்த முதியோர்கள் தங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதயத்தை இடைக்க வேண்டும் என்பதற்காக விண்ணப்பம் கொடுக்கின்றார்கள், அதை பரிசீலிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நானும் சிந்தித்து பார்த்தேன், உண்மைதான், அந்த ஏழை குடும்பத்திலே பிறந்த முதியோர்கள் ஆதரவற்றவர்கள், அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தனி சிறப்பு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் எண்ணி சட்டப்பேரவையில் சட்டப்பேரவை 110 விதியின் கீழே தமிழகம் முழுவதும் 5 லட்சம் முதியோர்களுக்கு
முதியோர் உதயத்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து நடைமுறைப்படுத்தணும். 85% முதியோர்களுக்கு நாங்கள் திட்டத்தின் மூலமாக கொடுத்தோம். தமிழ்நாடு முழுவதும் தகுதியான முதியோர்கள்லாம் கொடுத்தோம். இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவர்கள் நாம் கொடுத்த அந்த முதியோர் உதவித்தொகையெல்லாம் ரத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கூட அவர்களால் பொறுக்க முடியவில்லை. முதியோர்கள் வந்து அரசியல் செய்வார்களா? அவள் அரசியல் பார்ப்பார்களா? வாழ முடியாதவர்கள், உழைக்க முடியாத திறனற்ற ஏழை குடும்பத்திலே இருக்கின்ற அந்த முதியோர்களுக்கு அம்மாவுடைய அரசு அந்த ஏழ்மை நிலையின் கருதி அவருடைய வயது முதிர்வை கருதி கொடுக்கப்பட்ட அந்த திட்டத்தையும் கைவிட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். ஏழை வயிற்றில் அடித்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதற்கு தகுந்த பலனை இறைவன் கொடுப்பார். அதே போல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போச்சு. இன்றைக்கு எப்ப பார்த்தாலும் தொலைக்காட்சியே ஆன் பண்ணா போதும், பத்திரிகை பார்த்தா போதும், தீனம் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை இதுதான் பார்க்க முடியுது. அடியோடு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. நாவோட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற ஆட்சியில கேள்விக்குறி ஆகிவிட்டது. குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, போதைப் பொருள் தடையில்லாம விற்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும். எது கிடைக்குதோ இல்லையோ போதைப் பொருள் எல்லா இடங்களிலும் தடையில்லாம கிடைக்குது. பல முறை பல கூட்டத்தில் பேசிட்டேன், இதற்காக அறிக்கையை வெளியிட்டேன். இன்னும் இந்த அரசு கட்டுப்படுத்த முடியவில்லை. இளைஞர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழிந்து விடுவார்கள். ஆகவே இனியாவது இந்த விடிய அரசாங்கம் தூக்கத்திலிருந்து விழுந்து எரிந்து இந்த முதலமைச்சர் இந்த போதைப் பொருள் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே மக்களுடைய சார்பாக நான் கேட்டுக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் நாம் வளர்க்கின்ற நாம் குடும்பத்தடைகின்ற நம்முடைய செல்வங்கள் நம்முடைய குழந்தைகள். அந்த குழந்தைகள் மாணவர் பருவம் இளைஞர் பருவம் அந்த பருவத்திலே போதைக்கு அடிமையாகிவிட்டால் அவருடைய வாழ்க்கையே சீரழிந்துவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மாறுவதற்கு இந்த போதைப் பொருள் விற்பனை முழுவதும் தமிழகத்திலே தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கு இந்த விடிய அரசு இனியாவது தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு எனக்கு முன்னால எல்இடியில அலுமியா போட்டாங்க. திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு கம்பீரமா பேசினார். அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் யாராவது தவறு செய்தால் நான் சர்வதிகாரியா மாறிவிடுவேன் என்று சொன்னார், எச்சரித்தார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் எவராவது தவறு செய்தால் சர்வதிகாரியாக நான் மாறி உரிய நடவடிக்கை எடுப்பேன் சொன்னார். அதே ஸ்டாலின் அண்மையில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் நான் கண்விழித்து காலையிலே கண்விழித்து எழுகிற பொழுது கட்சியிலே என்ன பிரச்சனை ஏற்பட்டு விடுமா என்று ஐயத்தின் அடிப்படையிலே அச்சத்தின் அடிப்படையில் கண் விழிக்கிறேன் என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். கட்சி நடத்துறதுக்கே உனக்கு தென்பு இல்ல, கட்சிக்காரனையே கட்டுப்படுத்த முடியல. அதே நீங்க தான் ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தால் அந்த கட்சி எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்கிறேன். நான் ஒரு சாதாரண தொண்டன், மேலே வீட்டுக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள். இருவரும் தலைவர்கள் மறைந்து விட்டார்கள். மறைந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்தனை உடன்பொறுப்புகளும் கட்டுப்பாடோடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் பொன்முனைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை கட்டி காத்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா. அதை இருவரும் தலைவருடைய அரசியல் வழியிலே படித்தவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் இருவரும் தலைவர்கள் அரசியல் பள்ளியிலே படித்தவர்கள். ஆகவே அந்த ஒழுக்கம் எங்களிடத்தில் இருக்கின்றது, அந்த கட்டுப்பாடு அதிமுகவிலே இருக்கின்றது. அதனால் எங்களுடைய கட்சி கட்டுக்கோப்போடு இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய கட்சியை உடைக்கவும் முடியாது, பிளக்கவும் முடியாது, முடக்கவும் முடியாது. உங்க கட்சியை பத்திரமா பார்த்துக்க, திமுக கட்சியை பத்திரமா பார்த்துக்க. ஏன்னா நீங்க தான் பேசிட்டு இருக்க, நாங்க சொல்லல, நீங்க பொதுக்குழுல சொன்ன கருத்தை தான் இங்கே சொல்லிக்கிட்டேன். ஆகவே உங்க கட்சி
தேய்ந்து கொண்டிருக்கிறது. கட்சிக்குள்ளே உட்பூச்சல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது வேணாலும் வெடிக்கும். அப்பொழுது வெடிக்கின்ற பொழுது திமுக ஒரு பிரிவு இரண்டு பிரிவில் சின்ன பின்னமாகி சீரழிந்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியே இருக்காத நிலைமை ஏற்பட்டுவிடும். ஏன்னா திறமை இல்லாத ஒரு கட்சி தலைவர், திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர். அதனால் அந்த கட்சி தேய்ந்து கொண்டிருக்கிறது. எங்களை பார்த்து அதிமுகவை பார்த்து கட்சியிலே பிளவு இருக்கு சொல்கிறாரே, உங்களுடைய கட்சியிலே பிளவு இருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவிலே அப்படிப்பட்ட கருத்தை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதோடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தா இன்னென்ன திட்டத்தை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்துவேன் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டீர்கள். முக்கியமான அறிவிப்பு இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இல்லத்தரசிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்தாங்களாமா? கொடுத்தாங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க. இல்லை என்ற சொல்லுதான் வருது. நாங்க சொல்லல, பொதுமக்கள் சொல்றாங்க. ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு, 100%க்கு 90% வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோமா, இங்க பெண்கள் இல்லைன்னு சொல்றாங்க. ஆக இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதோடு நம்முடைய பெண்கள் எண்ணினாங்க, ஆகா 10 ஆண்டுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது, ஸ்டாலின் முதலமைச்சராக வந்துட்டா மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கும், 12 மாசத்துக்கு 12000 ரூபாய் கிடைக்கும், 5 வருஷத்துக்கு 60000 ரூபாய் கிடைக்கும் என்று கனவுல ஓட்ட போட்டாங்க. இப்ப திமுக அவளுக்கு வேட்டு வச்சிட்டாங்க. இதுதான் நடந்தது. இரண்டாவது, நம்முடைய இளைஞர்களை கவர வேண்டும், மாணவர்களை கவர வேண்டும் என்பதற்காக தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கூட்டுறவு வங்கியிலே நம்முடைய மாணவ செல்வங்கள் வாங்கிய கல்வி கடன் ரத்து இதுவரைக்கும் ஆயத்திரங்கள, அதாவது 1000 ரூபாய் உரிமை தொகை பரிசீலிப்பதாக கணக்கெடுப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனா கல்வி கடனை பத்தி பேச்சு கிடையாது, பூச்சு கிடையாது. இளைஞர்களை ஏமாற்றி வாக்கு பெற்றுள்ள முதியோர் உதவித்தொகை 1000 லிருந்து 1500 உயர்த்தவில்லை. நீ உயர்த்தாட்டி போகாட்டி உயர்த்தினாலும் பரவாயில்லை. அதிமுக ஆட்சியில கொடுக்கப்பட்ட முதியோர் உதவித்தொகை நிறுத்தாது இருந்தாவே பரவாயில்ல. அதுதான் மக்கள் விரும்புறாங்க. கிராமத்துல ஏழை பெண் தொழிலாளி 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற அந்த தொழிலாளிக்கு ஊதிய உயர்வு உயர்த்தினாங்களா? இல்ல, எல்லாம் ஏமாற்று வேலை. அதோட கைத்தறி நெசவாளருக்கு 200 யூனிட்லிருந்து 300 யூனிட் உயர்த்தப்பட்டதா? விசத்தறி, அந்த விசத்தறி உரிமையாளர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட 750 யூனிட் விலையில்லா மின்சாரத்தை 1000 யூனிட்டா உயர்த்தினாங்க. உயர்த்தினாங்களா? மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யவும் சொன்னாங்க. செஞ்சாங்களா? இல்ல, செய்யாட்டி பரவாயில்ல. இன்றைக்கு என்ன நிலைமை, அறிவிச்சவர் தங்கமணி அவர்கள் பேசுகிற போல குறிப்பிட்டார், மின் கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு 12% லிருந்து 53% மின் கட்டணம் உயர்த்திருக்கிறார்கள். 53% மின் கட்டணம் உயர்ந்திருக்குது. அது மட்டுமல்ல, வருடம் 6% மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்று இன்றைக்கு அரசு தெரிவித்திருக்கின்றது. அப்படி என்றால் 4 ஆண்டுகள இப்பொழுது இருப்பதை விட கூடுதலாக 24% உயர்த்தப்படும். இப்பொழுதே மின் கட்டணம் செலுத்த முடியல,
மின் கட்டணம் உயர்வால மேலும் வருட வருடம் 6% உயர்த்தப்பட்டா எப்படி மின் கட்டணம் செலுத்துவது? ஆகவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அறிவிக்கப்பட்ட அத்தனை அறிவிப்பும் வெற்று அறிவிப்பு. முதல் போனஸ் மின் கட்டண உயர்வு கொடுத்துட்டாங்க. இரண்டாவது போல சொத்து வரி, வீடுகளுக்கு பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியிலே அந்த வீடுகளுக்கு 100% வரி உயர்வு. இப்ப நீங்க 5000 ரூபாய் கட்டினா 10000 ரூபாய் கட்ட வேணும். கிராமப்புறத்தில் ஏற்கனவே ஒரு குத்து மதிப்பா வீடுகளுக்கெல்லாம் ஊராட்சியில் அந்த வீட்டு வரி செலுத்திக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு அங்கேயும் இந்த திமுக ஆட்சியில் அந்த உள்ளாட்சியின் மூலமாக வீட்டு வரியும் உயர்த்திருக்கிறாங்க. காங்கிரட் வீடா இருந்தா 1 சதுரடிக்கு 1 ரூபா, ஹாஸ்பிட்டல் அட்டை போட்டிருந்தா 1 சதுரடிக்கு 60 பைசா, ஓட்டு வீடா இருந்தா 50 பைசா வரி, குடிசை வீடா இருந்தா 30 பைசா வரி. ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புமாக அங்கங்க பஞ்சாயத்து கூரை வீட்டுக்கு 20 ரூபா 25 ரூபா போடுவாங்க, ஓட்டு வீட்டுக்கு 50 ரூபா போடுவாங்க, ஹாஸ்பிட்டல் சட்டத்தில் இருந்தா 100 ரூபா போடுவாங்க, காங்கிரட் வீடு கிராமத்தில் இருந்தா 300 ரூபா 400 ரூபா போடுவாங்க. இன்றைக்கு அதெல்லாம் மாறுபட்டு விட்டது. எல்லாம் அளவு போட்டு நான் சொன்ன மாதிரி வீட்டு வரியை இன்றைக்கு வசூல் செய்கிறாங்க. ஆக இப்படி வரி உயர்வு இதனால் கடுமையாக பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். குடிநீர் வரி உயர்வு, அதோடு ஏற்கனவே அறிவிச்சவர் தங்கமணி குறிப்பிட்டது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தடையில்லா மின்சாரம் கொடுத்தோம், தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தோம். மின்மிகை மாநிலம் உபரி மின்சாரத்தை அண்டை மாநிலத்துக்கு கொடுத்தோம், அதோட மின் கட்டணத்தில் உயர்த்தல, அதனால பொதுமக்கள் பாதிக்கல. அதே இன்றைக்கு மின் கட்டண உயர்வால் கடுமையாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சொத்து வரியால் கடுமையாக பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதோட இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4 தொழில் பிரதான தொழில், நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தும் 4 தொழில் பிரதான தொழில். ஒன்று வேளாண் தொழில், கிட்டத்தட்ட கடந்த 2-3 ஆண்டுகளும் கொரோனா காலத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்லாம் விற்க முடியல, வெற்றிலை வைக்க முடியல, வாழத்தாறு விற்க முடியல, கடும் நஷ்டம். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருளுக்கு விலை இல்லை, விவசாயிகள் நஷ்டப்பட்டாங்க. இந்த வேளையில் இந்த கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க. பிறகு லாரி தொழில், நாமக்கல் மாவட்டம் பிரதான தொழில் லாரி தொழில். இந்த லாரியில் டீசல் விலை குறைப்போம் என்று தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தீர்கள், அந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு டீசல் விலை குறைக்காத காரணத்தினாலே இன்றைக்கு இந்த லாரி தொழில் ஈடுபட்டிருக்கின்ற நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி அதிபர்களும் தொழிலாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா டீசல் அடிக்கிறது இல்ல, இங்கிருந்து பெங்களூர் போக வரைக்கும் டீசலை போட்டுக்கிறாங்க, அங்க போய் கர்நாடகத்தில் போய் 8 ரூபா குறைவு, டீசல் 1 லிட்டருக்கு 8 ரூபா குறைவு. ஏன் இங்க குறைச்சா இங்கேயும் அடிச்சிருப்பாங்கல்ல, நம்முடைய வரியில் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் நம்முடைய லாரி தொழிலாளர்கள் பாதிக்கிறாங்க, உரிமையாளர் பாதிக்கிறாங்க, அரசுக்கு வருகின்ற வருவாய் இழப்பு ஏற்படுகின்றது. அதையும் இதுவரை குறைக்காத அரசாங்கம் தான் திமுக அரசு. இன்றொன்று விசைத்தறி தொழில், கைத்தறி தொழில். இன்றைக்கு பள்ளி வளையம் திருச்செங்கோடு சங்ககிரி இன்னும் பல்வேறு இந்த மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் விசைத்தறியும் கைத்தறியும் நிறைந்த மாவட்டம். அதில் நான் சொன்னது எதுவுமே நிறைவேற்றல. கைத்தறிக்கு 200-300 யூனிட் கொடுக்கல, 750-1000 யூனிட் கொடுக்கல, காட்டி போடலாம் தடையெல்லாம் மின்சாரத்தையும் கொடுக்கல, அதுக்கு பயன்படுத்திக்கிட்ட மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, நூல் கிடைக்கல, நூல் விலை கடுமையா ஏறி போச்சு, அதனால நெசவு தொழில் கடுமையா பாதிக்கப்பட்டது. அறிவிச்சவர் தங்கமணி என்னிடத்தில் குறிப்பிட்டார், அண்ணா நான் சட்டமன்றத்திலே அரசுடைய கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும். இன்றைக்கு நாமக்கல் குமராவளையம் பள்ளி விளையும் இன்னும் சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற தமிழ்நாடு முழுவதும் விசைத்தறி உரிமையாளர்கள் நூல் விலையால் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் தறி இயக்க முடியவில்லை நூல் விலையால் ஏற்றத்தால், தொழிலாளர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த
விசைத்தறி உரிமையாளர்கள்லாம் அந்த விசைத்தறியை கழட்டி எடைக்கு போட்டுக் கொண்டிருக்கின்ற அவலநிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை அரசு கவனத்தில் கொண்டு வரோம் என்று சட்டமன்றத்திலே பேசினார். எங்கள் பகுதியிலே விசைத்தறி கைத்தறி நிறைந்திருக்கின்ற தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் விசைத்தறியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், கைத்தறி தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவருடைய பிரச்சனை போக்குவதற்கு நூல் விலையை கட்டுப்படுத்துங்கள், மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அதற்குண்டான நடவடிக்கை எடுக்குங்கள். மாநில அரசாங்கம் மானியத்திலே நூலை இந்த விசைத்தறி உரிமையாளர்களுக்கும் நெசவாளர்களுக்கும் வழங்குங்கள், நூல் விலையை கட்டுப்படுத்தலாம் என்று. அதையும் செய்ய தவறிய அரசாங்கம் தான் அதிமுக அரசு. அதோடு இன்றைக்கு இப்படி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு விடியா திமுக அரசு எப்பொழுது போகும் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றார். தமிழகம் முழுவதும் ஒரே குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த குரல் தமிழகத்தில் எப்பொழுது திமுக போகும் என்ற குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த விடியா திமுக ஆட்சியில தைப்பொங்கல் பரிசு கொடுத்தாங்க, தைப்பொங்கல் பரிசு கொடுத்தாங்க. எப்பேற்பட்ட பொங்கல் கொடுத்து பொங்கல் பரிசு கொடுத்தாங்க அனைவருக்கும் தெரியுமில்ல. பச்சரிசியில வண்டு நெளிஞ்சுக்கிட்டு இருக்குது, புளியில பள்ளி திறந்திருக்குது, வெள்ளம் கொடுத்தாங்க, அருமையான வெள்ளம். வாயா பரமத்தி வேலை ஒரு பக்கம் அருமையான வெள்ளம் இருக்குது, வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கலாம். விவசாயிகளும் அந்த விலை வீழ்ச்சியில் இருந்து காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். ஏன்னா கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலத்துல அந்த வெள்ளம் உற்பத்தி செய்யப்படுகின்ற விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. இங்க தமிழ்நாட்டில் வெள்ளத்தை வாங்கி நம்முடைய ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை மக்களுக்கு கொடுத்துருக்கலாம். பணத்தை கொள்ளையடிக்க என்பதற்காக ஒழுகிற வெள்ளத்தை வாங்கி கொடுத்தாங்க, வெள்ளம் இல்ல பாவம் கொடுத்தாங்க. எப்பேற்பட்ட வெள்ளத்தை மக்களுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? கிராமத்தில் சொல்லுவாங்க, விஷம் கெடுத்து விஷம் கொடுத்து கொள்வதை விட வெள்ளம் கொடுத்து கொள்வது என்று. அப்படி மக்களுக்கு வெள்ளத்தை கொடுத்த அரசாங்கம் தான் அந்த அரசாங்கம். அப்பேற்பட்ட வெள்ளத்தை கொடுத்த அரசாங்கம் எப்படி பொங்கல் வச்சு பொங்க முடியும்? ஆகவே திமுக ஒரு அவல ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் ஒரே குரலில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றனர். அதோடு தாலிக்கு தங்கம், அம்மா ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த பெண்கள் திருமண வயது அடைகின்ற பொழுது உரிய நேரத்திலே திருமணம் நடக்க வேண்டுவதற்காக தொலைநோக்கு சிந்தனையோடு தாலிக்கு தங்கம் அரை பவுன் ஒரு பவுன் ஆக்கினாங்க. அதையும் அம்மாவுடைய அரசு கொடுத்தது. ஒரு பவுன் தங்கம் 38,000 ரூபாய்க்கு விற்கிது. அதையும் கொண்டு வந்து ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம், திருமண உதவி திட்டம் 25,000 அதையும் நிறுத்திட்டாங்க. அதோட அம்மா இருசக்கர வாகனம் மானியம் கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. ஆக என்னென்னலாம் ஏழைகளுக்காக, ஏழை மக்கள் நன்மை பெறுவதற்காக திட்டங்களை கொண்டு வந்தோமோ அத்தனை திட்டத்தையும் இன்றைக்கு கைவிட்ட அரசாங்கம் தான் இந்த விடியா அரசாங்கம். அதோடு அரசு ஊழியர்கள் அவர் எண்ணிட்டு இருந்தாங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்தா ஸ்டாலின் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவார் சொல்லி அவர்களுக்கும் கைவிரிச்சிட்டார். பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று நிதியமைச்சர் தெளிவாக சொல்லிட்டார். அவர்களும் ஏமாற்றம் பெற்றிருக்கிறார். அதோடு மத்திய அரசு அகவல் எப்படி எப்பொழுதெல்லாம் உயர்த்துகின்றதோ அப்பொழுதெல்லாம் மாநிலத்துக்கின்ற அரசு ஊழியர்களுக்கு அகவல் எப்படி ஏற்ற வேண்டும் உயர்த்த வேண்டும், அது அதிமுக ஆட்சியில தொடர்ந்து நிறைவேற்றி கொடுத்திருந்தோம். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த அகவலைப்படி கூட அரசு ஊழியர்களுக்கு முழுமையாக வழங்கல. இப்பொழுது கூட மத்திய அரசாங்கம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, அதையும் இன்னும் வழங்காம இருக்கிறாங்க. அந்த படித்தவர்களுக்கும் ஏமாற்றிய அரசாங்கம் தான் இந்த விடியா திமுக ஆட்சி. அதோட இந்தி திருப்பி பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, இதயம் அம்மா காலத்திலும் சரி, இருமொழி கொள்கை தான் நாம் கடைபிடித்திருக்கின்றோம். ஆங்கிலம் தமிழ் அது உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் திமுக அப்பப்ப ரெட்டை வேடம் போடுறாங்க. இப்பொழுது யாரோட கூட்டணி இருக்கிறாங்க? காங்கிரஸோட கூட்டணி இருக்கிறாங்க.
எப்பொழுது இந்திய எதிர்ப்பு வந்தது? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே காங்கிரஸ் ஆட்சி. அப்பொழுதுதான் தமிழகத்திலே இந்து திருப்பு முற்பட்டது. அப்பொழுதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வலுத்தது. யார் இந்திய அரக்கன் தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினார்களோ அவரோடு இன்றைக்கு கூட்டணி வைத்துக் கொண்டு இருக்கின்ற நீங்கள் இந்திய எதிர்ப்பை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை. அதோட அடுத்து வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. அதோடு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஏனா நாம சொல்லல, முன்னாள் அங்க இருக்கின்ற தேர்தல் கமிஷனுடைய முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் சொல்லியிருக்கார், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் 2024 தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று அவர் தெரிவித்த கருத்து. ஆக 2024 சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தில் இருக்கின்ற 39 நாடாளுமன்ற தொகுதி, பாண்டிச்சேரியில ஒன்று, ஆக 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றிவிடும். அதோடு இன்று இதனம் பொதுக்குழு மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு மூலமாக நீக்கப்பட்டவர்கள் பத்திரிகையிலே ஊடகத்திலே பேசி வருகிறார்கள். இணைவோம் இணைவோம் என்று, இனி இணைப்புக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு ஒருமனதாக அவரையெல்லாம் அடிப்படை உறுப்பினிலிருந்து அவர் வைக்கின்ற பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். ஆகவே பொதுக்குழு எடுத்த முடிவு இறுதியான முடிவு. அதில் உருந்து பத்திரிகையாளர் ஊடகம் இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு திரித்து போட வேண்டாம். ஏனென்று சொன்னால் வேண்டுமென்றே விவாதம் மேடை வைக்கிறது, நாலு பேர்த்த பேச விடுறது, அதிமுக ஒற்றுமை இருக்குமா? ஏனையுமா? நீ ஏயா கவலைப்படுற? கவலைப்பட வேண்டாம், ஊடகம் கவலைப்பட வேண்டாம், பத்திரிகை கவலைப்பட வேண்டாம். 100% பொதுக்குழு எடுத்த முடிவு இறுதியான முடிவு. நீக்கப்பட்டவர் நீக்கப்பட்டவர் தான். அதே போல அதிமுக பிரிஞ்சு இருக்குது, உடைஞ்சு இருக்குது, அதையெல்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா இங்க வந்திருக்கிற 130,000 பேர் நாமக்கல் மாவட்ட தலைநகரத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொன்னுலா நிறைவு மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 51 ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றதை பார்த்து இந்த செய்தியை இதோட நிறுத்திக்கிங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலை வென்று நிச்சயம் ஆட்சி பிடிக்கும், நிச்சயம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறும், வெற்றி பெறும் என்று சொல்லி அறிவிச்சவர் தங்கமணி அவர்களும் அவரோடு இணைந்து பணியாற்றிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். அதோடு அனைவரும் இங்கே வந்திருக்கிற நிர்வாகி ஒன்றிச்சா நகரச்சா பேரூர் கிளைச்சா அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தோடு இந்த பொதுக்கூட்டம் சிறக்க வேண்டும், சிறப்படை வேண்டும் என்ற அடிப்படையிலே மழையும் பொருட்படுத்தாமல் வருண பகவான் நமக்கு வழிவிட்டிருக்குது. நான் வரும்போது வரவேற்புலையும் மழை இல்லை, கொடியேற்ற விழாவிலும் இல்லை, இங்கேயும் மழை இல்லை. இறைவன் நமக்கு நல்வழியை காட்டிருக்கின்றார். ஆகவே அவ்வளவு சிரமங்களுக்கும் இடையிலும் இங்கே வரி புரிந்து இந்த 51 ஆண்டு தொடக்க விழா 50 கழக பொன்விழா நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அத்தனை உடம்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து இதிலே சில விவரங்களை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த எல்இடி மூலமாக இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார்கள், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றியாத அந்த அம்சங்களை பற்றி இந்த எல்இடி மூலமாக விளக்கி காட்டப்படும். முதலிலே இல்லத்தரசிகளுக்கு
மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து இதுவரை நிறைவேற்றப்படாமல் அதற்கு சாக்கு போக்கு சொல்லுகின்ற காட்சியை எல்இடி மூலம் பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு கொடுக்கிற 1000 அது எங்கன்னு கேக்குறீங்களா? அது சொல்ற மாத்திக்கிறோம், சீக்கிரம் கொடுத்துருவோம். அடுத்தது குடும்ப தலைவிக்கு தம்பி மூணாவது ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு, திமுக அமைச்சர் ஓசியில பஸ்ல பயணம் செய்தா சொல்லியிருக்காரு, அதையும் பாரு காட்சி. அதே மாதிரி எப்படி போறீங்க? இங்க இருந்து கோயம்பேடு போனாலும் இங்க இருந்து எங்க போனாலும் எல்லாம் போறீங்க. அடுத்தது கோவை மாவட்டத்துல ஒரு மூதாட்டி பேருந்துல பயணம் செய்கின்ற பொழுது, நாங்க ஓசுல பயணம் செய்யல, எனக்கு காசு கொடுத்தே பயணம் செய்யறேன் என்று அந்த காட்சியும் பாருங்க. அப்புறம் கூற்று வாங்கியில கடனை வாங்குங்க, நாங்க தள்ளுபடி செய்வோம் என்று அவர் தலைவர்கள் சொன்ன அந்த காட்சியை பாருங்க. கூட்டுறவு வங்கியில 5% கடன் வாங்குறான், தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருங்க, வரப்போது நம்மாச்சு, நம்முடைய தலைவர் தள்ளுபடி செஞ்சிருவாரு. அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு, அந்த காட்சியை பாருங்க. நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். அடுத்தது மின்கட்டண உயர்வை பத்தி அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் பேசினாரு, சாக்கடிப்பது மின்சார கட்டணமா மின்சாரமா கட்டணமா அப்படின்னு பேசினாரு, அந்த காட்சியை இப்பொழுது பாருங்க. மின்கட்டணத்தை பார்த்தா மின்சாரம் நமக்குள்ள பாய்ந்தது போல இருக்கு. இன்னைக்கு நாடு எந்த நிலைமையில் இருக்குன்னு நான் சொல்ல வேண்டியது இல்லை, உங்க எல்லோருக்கும் நல்லா தெரியும், ஆனா முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கு தான் தெரியல. ஏன்னா அன்றைக்கு சொன்னாரு, இன்னைக்கு நிரூபிச்சு காட்டியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய சட்டமன்ற ஒருவர் அந்த ஒரு நிறுவனத்தில் போய் சென்று மிரட்டிய காட்சியை இங்க பாருங்க. பாருங்க
இந்த பதவிக்கோ இல்ல இந்த பணத்துக்கோ இந்த ஜாவரா அடிக்கிறதோ இந்த பேசுறதோ எங்களுக்கு எங்களுக்கு வேண்டாம். நான் இன்னும் பண்ணிட்டு போயிடுற அது மட்டுமல்ல, நாகப்பட்டினத்துல அரசு மருத்துவரை கிளினிக்ல பூந்து திமுக கட்சியினர் நிர்வாகி மிரட்டுகின்ற காட்சி. விழுப்புரத்தில் பொதுமக்களை ஒரு அமைச்சர் இலி சொல்லால் பேசுகிறது பாருங்க. எல்இடியில் மதுக்கடையை மூடுவோம் என்று சொன்னார், நாங்க பின் சொல்லவே இல்லை என்று சொல்லுகிறார். யார் சொல்றாங்கன்னு பாருங்க. திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது நான் முதல்வராக போகுது, நான் மதுக்கடைகளை மூடுகிறேன், தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழிப்பேன் என்று அறிவித்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு, இதுதான் நீங்கள் திரையிலே கண்ட காட்சி என்பதை நேரத்திலே சொல்லி பிரமாண்டமான கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, நன்றி, வணக்கம்.